இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஆளுநர், இது கண்டனத்துக்குரியது. சட்டமன்றத்தில் கூட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறோம். நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள். இது வந்து மாநில சுயாட்சிக்கு இழுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய இழுக்கு. ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை மாணவர்கள் மத்தியிலேயோ இல்லை தூத்துக்குடியிலோ போய் பேச முடியுமா? நான் சவால் விடுக்கிறேன். நீங்கள் அவரை பார்த்தா கேள்வி கேளுங்க. இதெல்லாம் அதெல்லாம் தூத்துக்குடி போய் அவர் போய் இந்த மாதிரி பேச முடியுமா? அவர் ஆளுநர் மாதிரியில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு. அரசியலமைப்பை பாதுகாப்பது தான் ஆளுநரோட கடமை. அந்த கடமையை தான் நான் செய்கிறேங்கிற கருத்தையும் அதே நான் சொன்ன கேள்வியை நீங்கள் பதில் சொல்லுங்களேன். அவர் வந்து தூத்துக்குடியில் போய் போய் பேச சொல்லுங்களேன். அப்போ தெரியும் மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு. ஆளுநர் ஒரு தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்தால் அது நிராகரிப்பதாக தான் பொருள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்காரு. அதாவது அதற்கு மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு. இது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஆளுநர், இது கண்டனத்துக்குரியது. விரைவில் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் ரம்மினால இந்த சூதாட்டத்தினால ஆன்லைன் சூதாட்டத்தினால கிட்டத்தட்ட 42 மேற்பட்ட ஒரு தற்கொலை செய்திருக்கிறார்கள். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள், திமுக இருக்கட்டும், அதிமுக எதிர்கட்சி, அனைத்து கட்சி தோழமை கட்சிகள், சட்டமன்றத்தில் கூட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறோம். நாங்கள்லாம் மக்கள் பிரதிநிதிகள். இது வந்து மாநில சுயாட்சிக்கு இழுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய இழுக்கு. இது வந்து நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் எடுப்பார்கள். அதே போல் வெளிநாட்டிலிருந்து நிதிகளை பெற்றுக்கொண்டு ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்து மக்களை தூண்டிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆளுநர் நீங்கள் அவர் பார்த்தா கேள்வி கேளுங்க. இதெல்லாம் அதெல்லாம் தூத்துக்குடி போய் அவர் போய் இந்த மாதிரி பேச முடியுமா? அவர் ஆளுநர் மாதிரியில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாரு. வெளில வந்து ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை மாணவர்கள் மத்தியிலேயோ இல்லை தூத்துக்குடியிலோ போய் பேச முடியுமா? நான் சவால் விடுக்கிறேன். ஒரு 100 நடந்த ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், ஒரு 13 சுட்டு கொண்டிருக்காங்க. இது அதிமுக சொன்னது தானே, அவங்களும் பாஜகவோட இவரோட ஆளுநர் குரல் மாதிரி தானே. அவர் என்ன சொன்னார்? அப்போ முதலமைச்சர் இருந்தவர் தெரியாது, டிவியில் பார்த்தேன் அப்படின்னாரு. இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் இங்கே அதிகமாக அரசியல் பேச விரும்பவில்லை. இது கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். இது நான் ஆளுநருக்கு நான் கேட்குறேன், நீங்கள் தைரியமாக போய் தூத்துக்குடியில் போய் பேச முடியுமா? இல்லை சென்னையில் வேறு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச முடியுமா? நீங்கள் ராஜ்பவனில் உட்காந்துட்டு எல்லாம் பேசுகிறீங்க, இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசியலமைப்பை பாதுகாப்பது தான் ஆளுநரோட கடமை. அந்த கடமையை தான் நான் செய்கிறேங்கிற கருத்தையும் அதே நான் சொன்ன கேள்வியை நீங்கள் பதில் சொல்லுங்களேன். அவர் வந்து தூத்துக்குடியில் போய் போய் பேச சொல்லுங்களேன். அப்போ தெரியும் மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.